வெல்கம் டு டெக் ஆப்ஸ் தமிழ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கான டீல்ஸை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல்ஸ் வந்து லைவுக்கு வந்துருச்சு. அதாவது ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸுக்கு மட்டும் நம்மளுக்கு சேல் வந்து இப்போவே லைவில் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் அமேசான்லேயும் ப்ரைம் கஸ்டமர்ஸுக்கு இப்போவே சேல் வந்து லைவ் ஆயிருச்சு. ஸோ இந்த லைவ் சேலில் என்னென்ன டீல்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஆஃபர் பேஜ். ஸோ ஆஃபர் பேஜில் நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது. நீங்கள் மொபைல் டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா உள்ளே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் காமிக்குது. ஸோ இது எதனால் ஃப்ளிப்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே நான் பார்த்த வரைக்கும் நல்ல டீல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது கூகுளோட பிக்சல் 6a. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லணும்னா உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு மெயினாக கேமராஸ் அண்ட் டிஸ்பிளேலாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டரி லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. 35,000 இதுக்கு ஒர்த்து தான். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற டீல்ஸை பார்த்துட்டு இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்சங் S21 FE. இந்த ஃபோனை பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது பிக்சல் 6a எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச் தான். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு கேமராஸ் வந்து மெயினாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் S21 FE நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செக்மெண்ட்டில் வந்தோம்னா சோனியோடைய α A7 II. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ளிப்கார்ட்டில் விற்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 85,000 பட் இன்றைக்கி தேதியில் நீங்கள் லென்ஸோட, அதாவது இங்கே கொடுக்குறது 20-70mm லென்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் லென்ஸோட ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 77,000 ஃபுல் ஃப்ரேம் கேமரா லென்ஸோட தர்றாங்க. உண்மையிலே வேற லெவல் டீல் தான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கேமரா அண்ட் 1080p தான் உங்களால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் மற்றபடி நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ லேப்டாப் அப்படின்னு பார்க்கும்போது இது பெருசாக ஆஃபர் மாதிரி தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் இது உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆஃபர் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ i5 12th generation ப்ராசரோட வருது. i5 12th generation பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது GTX 1650 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் கேமிங் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை நார்மலான வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது கூட இந்த லேப்டாப் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 55,000 கண்டிப்பாக இது ஒர்த்துமாக தான் தெரியுது, கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MSI-யோட மாடர்ன் 14 Ryzen 5 சிப்போட வருது. Ryzen 5 5500U-ஓட வருது. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. பட் MSI-யோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அதை பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நான் பர்சனலாக இந்த லேப்டாப் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 512GB SSD இருக்குது, 8GB RAM இருக்குது, Windows 11 வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால 40,000 நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த Ryzen 5 5500U-ஓட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MacBook Air M1 வந்துட்டு நம்மளுக்கு 256GB மாடல் கிடைக்கிறதே கஷ்டம் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 16GB RAM மாடல் 70,000 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா MacBook Air வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே போய் ப்ரைஸ் விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 256GB மாடலே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்துடும், அதாவது 99,000 கிட்ட கொண்டு வந்துருவாங்க. பட் இங்கே நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 512GB மாடல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஆஃபரில். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக் மினி, அதாவது மேக் மினி M1 நம்மளுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ M1 மேக் மினியை பொறுத்த வரைக்கும் 55,000 உங்களுக்கு மேக் மினி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக் மினி ரிவியூலாம் போட்டிருக்கோம், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கதே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மேக் மினியில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக் மினி M1 உண்மையிலே ஒரு சூப்பரான டிவைஸ் தான். நீங்கள் பிசி மாதிரி எதிர்பார்க்குறீங்க, iMac-க்கு பதிலாக நீங்கள் தாராளமாக மேக் மினி M1 வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 8GB RAM-ஓட 256GB இதுதான் பேஸ் மாடல் மேக் மினியில். 55,000 அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TWS. ஸோ TWS-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து ஏர் பேஸ் அப்படிங்கிற இந்த TWS இந்த மாதிரி உங்களுக்கு டைப்பில் வேணும் அப்படின்னா பட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். 799 ரூபீஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் தான் நம்ம விரும்புவோம், பட்ஸோடு வரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதாவது 899 ரூபீஸுக்கு உங்களுக்கு இது 32 hours பேட்டரி லைஃப் கிடைக்குது. போல்ட் ஆடியோ உண்மையிலே ஒரு நல்ல பிராண்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த TWS-ஐ கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ஒரு 100 ரூபீஸ் உங்களால் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். அண்ட் போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, Bluetooth 5.1 அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ கண்டிப்பாக 999 ரூபீஸுக்கு அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினான ஆஃபர் வருவோம். iPhone 12 mini பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சேலில்
37,000 சேல் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஏமாத்த தான் செய்கிறாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் இவ்வளோத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பேங்க் ஆஃபர்ஸ்னு ஒரு பேங்க்கோட ஆஃபர் மட்டும் சொன்னால் பரவாயில்ல, ரெண்டு பேங்க்கோட ஆஃபர்ஸை சேர்த்து அவங்க ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாராலையும் ரெண்டு பேங்க்கோட ப்ரைஸையும் சேர்த்து வந்து வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸிங்கை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ், 37,000 உங்களுக்கு பெல் மினி 64 GB காஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸ்டில் இவங்க ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே 37,000 ரூபாய்க்கு 12 mini ஒரு சூப்பரான ஃபோன் தான், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு பெரிய ஃபோன் வேணும், நார்மலான யூசர்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 13 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 13 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 minutes பார்த்தீங்கன்னா 50,000 இருந்துச்சு, பட் இப்போ 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் 12 இதே தான் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 10 minutes அப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இனிமேல் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 47,500 தான் இதை போட்டிருக்கோம், அதெல்லாம் பேங்க் ஆஃபர்ஸ் இன்க்ளூட் பண்ணி. ஸோ அதனால் அந்த ப்ரைஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ், 52,000 காஸ்ட் ஆகுது ஐஃபோன் 13 இப்போ கரண்ட்டில். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டாக் அவைலபிலிட்டி நாளைக்கும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பொறுமையாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ 52,000 ஸ்டில் கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒர்த்து தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பொறுத்த வரைக்கும் 2 போட்டு ஒரு டேஷ் போட்டிருந்தாங்க. அகைன் இது 30,000 இருந்துச்சு, இப்போ ஒரு 10 minutes முன்னாடி பார்த்தீங்கன்னா 2,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 32,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒர்த்து தான் ஐஃபோன் 11 வந்து. நீங்கள் பிக்சல் 6A கம்பேர் பண்ணும்போது கூட ஐஃபோன் 11 இன்னுமே ஒரு நல்ல ஒர்த்தான ஃபோன்மாக தான் தெரியுது. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஐஃபோன்ஸை பற்றி நம்ம போட்டிருந்தோம், அது வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் ஐஃபோன் மோஸ்ட்லி நம்ம 12 mini 11 அண்ட் 13 14 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோன்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். பட்ஜெட்டில் இருக்கிற ஐஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் ஆஃபர்ஸ் இருக்குது. இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்க் ஆஃபர்ஸ்னு போட்டு ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி இல்லை இதை தாண்டி. அண்ட் இப்போ நம்ம அப்படியே அமேசானுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல். இவங்களும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒழுங்காக கொடுக்கல, அதாவது மொபைல் ஆப் போனால் தான் நம்மளுக்கு ஒழுங்காக காட்டுது, இங்கேலாம் நம்மளுக்கு ஒழுங்காகவே காட்ட மாட்டேங்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு இதில் மெயினாக ஆஃபர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் இன் கேஸில் பார்க்குறீங்கன்னா அமேஸ்பிட்டோட GTS 2 mini உண்மையிலே 4,500 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் தான். உங்களுக்கு இதில் மோஸ்ட்லி நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாமே கவர் ஆயிடும். பேட்டரி லைஃப் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, 14 days சொல்கிறாங்க, 10 days கூட எனக்கு ஈஸியாக கிடைக்குது. அமலோ டிஸ்பிளே இருக்குது. அண்ட் போக இதில் நீங்கள் வந்து ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ணிக்க முடியும், GPS இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. 4,500 கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்ட் பொதுவாகவே நம்மளுக்கு அமேஸ்பிட்டில் பார்த்தீங்கன்னா கால் வந்து பேச முடியாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் வந்து பேச முடியாது, கால் வந்து நம்ம ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். யார் கால் பண்ணாங்கன்னு பார்க்க முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும், பட் நம்ம அட்டன் பண்ணி பேச முடியாது. அண்ட் இதிலே நீங்கள் நெக்ஸ்ட் மாடல் அதாவது அமேஸ்பிட்டோட GTS 2 போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஃபோன் கால் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 காஸ்ட் ஆகும். ஸோ அமேஸ்பிட்டில் உங்களுக்கு வந்து இந்த காலிங் ஃபீச்சர் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இந்த வாட்ச் வந்து உண்மையிலேயே 7,500 ஒருத்தமாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் அமேஸ்பிட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த விலைக்கு இந்த வாட்ச் ஒர்த்து தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் போட் ராகஸ் 450. ஸோ இதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ரிவ்யூ நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினதே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 1,000 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பேன், பட் இப்போ பார்த்தீங்கன்னா 798 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த விலைக்கு ஒர்த்து தான், உண்மையிலே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது பேட்டரி லைஃப். ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, உண்மையிலே இன்னும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. சொன்னால் லாங் டேர்முக்குலாம் நீங்கள் வாங்குறீங்க ஹெட்செட் அப்படின்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ண பாருங்கள், போட் ராகஸ் 450. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்தோம்னா TWS. ஸோ TWS-ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அமேசானில் போல்ட் ஆடியோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸ் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் பட்ஸோடைய VS 101 அப்படிங்கிற இயர்ஃபோனை நம்ம கவர் பண்ணியிருக்கோம், 104 நம்ம இன்னும் கவர் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 13 mm டிரைவர் இருக்குது, 30 hours பேட்டரி லைஃப் உண்மையிலே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் கன்சிடர் பண்ணி பாருங்கள், நாய்ஸ் பட்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல பிராண்டு தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானில் ஆப்பிள் வாட்சோடைய SE பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன பெரிய ஆஃபர் நீங்கள் கேட்பீங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் GPS ப்ளஸ் செல்லுலார் மாடல். இது செல்லுலார் மாடல் வாட்ச் SE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 மேலே தான் காஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 24,000 உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல டீல் மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் வாட்ச் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணுங்க, பெரிய ஆஃபர்லாம் கண்டிப்பா கிடையாது. பட் நீங்க ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், செல்லுலார் மாடல் வாங்கணும் அப்படின்னா இதை விட கம்மியான விலைக்கு நீங்க வாங்க முடியாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு IQOO 9SE ஸ்மார்ட் போன். ஸோ இது பாத்தீங்கன்னா 30,000 சேல் பண்றாங்க. அகைன் பெரிய ஆஃபர் இல்லை, பட் ஸ்டில் 30,000 ஃபோன் பாக்குறீங்கன்னா 888 உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது, உண்மையிலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க.
அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதிலே கொஞ்சம் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஐக்யூ டபுளோடைய நியோ 6 வந்து உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு 27,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு காஸ்ட் ஆகும், ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், ஏன்னா 888 சிப்பு வந்து இல்லை இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானில் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் ஐஃபோன் டுவெல்வோட 64GB மாடல் பார்த்தீங்கன்னா 41,499 ருபீஸுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸு. ஸோ அங்கே உங்களுக்கு அமேசானில் காட்டுறதும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் தான் அவங்க காட்டுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ், பேங்க் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லாமல். நீங்கள் பேங்க் ஆஃபர் வேணும்னா கிளைம் பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துருக்காங்க. பெருசாக பேங்க் ஆஃபர்ஸும் இதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஐஃபோன் டுவெல்லுமே ஓகே தான், நல்ல ஃபோன் தான். பட் நீங்கள் 13 கம்பேர் பண்ணும்போது 13 பேஸ் மாடல் 128GB, பட் இதில் நம்மளுக்கு பேஸ் மாடல் 64GB தான். நீங்கள் இதுக்கு அடுத்த மாடல் போகிறீங்கன்னா அதோட உங்களுக்கு 47,000 உங்களுக்கு காஸ்ட் ஆகும் இந்த சேலில். ஸோ 47,000 கொடுத்து 12 வாங்குறதுக்கு இன்னொரு 3,000 ரூபா கொடுத்து 13 வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் என்னோட கருத்து. பட் ஸ்டில் உங்களுக்கு 64GB போதும்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். பேங்க் ஆஃபர் போட்டு வாங்கினீங்கன்னா இன்னுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஸ்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன், 13 வாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது, ஏன்னா பேங்க் ஆஃபர்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் 41,500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு அமேசானில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ். இதை தாண்டி பெருசாக எந்த டீல்ஸும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஏமாற்றமாக தான் போச்சு, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டீல்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போடல. லாஸ்ட் இயர் பயங்கரமாக இருந்துச்சு, பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதை தான் நம்ம சொல்லி ஆகணும். மற்றபடி கேசஸ் அண்ட் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. நான் கவர் பண்ணது இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட்டை மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். அண்ட் மேலும் வேறு ஏதாச்சும் நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே அதுக்கு வீடியோ கொண்டு வர்றேன். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.